மார்னிங்கே செட் பண்ணி வச்சிட்டோம். பட்டு 9:00 தான் நல்ல நேரமாக, அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஈவினிங் 4:00 வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுதான் நம்ம வீட்டு வரலட்சுமி. பாருங்க, செடி வாங்கிட்டு வந்தோம். செடி வந்து செடி வளர்ற மாதிரி நம்ம வீட்டில் எல்லாமே வளரணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். கிரேப்ஸ் வீட்டுக்கு என்ன செடின்னே எனக்கு தெரியல, பட் ஸோ நைஸாக இருந்துச்சு, அதனால வாங்கிட்டோம். இவங்களா வரலட்சுமி, மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சொல்கிறோம், செட் பண்ணது நான் தான். லலி வா, லலி தான் இதெல்லாம் செட் பண்ணேன். க்யூட்டாக இருக்கே, அப்படி சொல்வேன்னு நினைக்காத, நல்லா இல்லை. பேர் என்ன? உங்கள் பாப்பா பேர் என்ன? என்ன பண்ணும்? வீடியோ பிடிச்சினா கேக்க பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேக்கப்பா, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் சொல்லி, பாய். பாய் அக்காவோட சாமி. கடாய் சூப்பரா பண்ணிருக்காங்க. தீபு குட்டி, பேசி பேசி தீபு. பெங்களூர்ல ஒரு 2 நாள் என்ன விட்டுட்டாங்க. டான்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கூழெல்லாம் குடிச்சிட்டு அருளியாக வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரத்துக்கு 6:00 ஆகிடுச்சு. வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டுட்டு பின்ன
அப்புறமா என்னோடய அக்கா வீட்டுக்கு கிளம்பணும். போயிட்டு வர்றதுக்குள்ளே நைட் ஒரு 10:00 10:30 ஆகிடுச்சு. 10:30 மேலே வந்து என்னால் எடிட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி எடிட் பண்ணியிருக்கேன், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் போன லாஸ்ட் வீடியோ வந்து 100 வியூஸ் போயிடுச்சு. யாரோ ஒருத்தர் டிஸ்லைக்லாம் பண்ணியிருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நிறைய பேசணும்னு தோணுது. நானும் நைட்டெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், பட் எனக்கு இங்கே வந்த உடனே எல்லாம் மறந்து போயிடுது. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா, பிடிக்கலனாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டுட்டோம். கூப்பிட்டு வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கல்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பின்ன என்னோட டேடியும் மம்மியும் அப்படியே ஒரே ரொமான்ஸ். பின்ன வளையலெல்லாம் போட்டு விட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி நேத்து. அப்புறம் தாத்தா வந்து எல்லாரையும் 125 வருஷம் வரைக்கும் நல்லா இருங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். என்ன அவ்வளோதான். என்ன சொல்கிறது, எப்போவுமே லட்சுமல டேடிக்கு ஒரு ஸ்பெஷல் லவ். அவளை எப்படியாவது எதுலையாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கலான்னு பார்க்குறேன், பட் முடியல. எனக்கு தான் அடி வருது. என்ன வந்து என்ன சொல்லலாம், ஏன்னா ஒன்றும் இல்லை. எல்லோரும் சேஃபாக வீட்லேயே இருங்க. எங்களை மாதிரி கூழ் ஊற்ற போகிறேன், களி ஊற்ற போகிறேன்னு சொல்லி போய் கொரோனா வாங்கிட்டு வந்துடாதீங்க. அவ்வளோதான். குடுப்பா எனக்கு சிந்தோ தெரியலண்ணா, சிஞ்சன் மாதிரி இருக்க நீயே. இங்கே இங்கே சிந்தோ போஸ் கூட ஃபோட்டோ எடுக்கலாம். ஏ ஃபோட்டோ எடுக்கலாம் தான் சொல்லிட்டு போயேன். நான் சொல்ல ஒரு டான்ஸு இங்க பாப்பா ஆஷி சிரிக்கிறா பாரு. ஈவினிங் வந்து 6 ஆயிடுச்சு. பூஜைலாம் முடிஞ்சு ஸ்கூல் எல்லாம் ஊத்திட்டுங்க. இப்போ எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எங்க அக்கா புது வீடு கட்டியிருக்காங்க, பால் கட்டிருக்காங்க. காலையில அவர் சொன்னாங்க போக முடியல, அதனால இப்போ போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். அச்சுவும் அப்புறம் அம்மாவும் இருக்காங்க. லல்லியும் இருக்கா தாத்தா. தீபும் வந்துட்டாங்க. பாப்பா எங்க? ஹாய் விஷ்ணு தானே உன் பேரு? அஜய். அஜயா? அப்ப விஷ்ணு அங்க இருக்கான். தீபு தீபு ஏழு தீபு நினைச்சிட்டு இருந்தா வந்துச்சிங்க. ஏ குட்டி கூப்பிட்டு போற. நீ இந்த பையன் தூங்குற மாதிரி இவனை எழுப்பு. யாரு எழுப்பு போறா? தீபு மொட்டை போட்டியா? விஷ்ணு சாரி அஜய். ஏன் ட்ரெஸ் திருப்பி போட்டுனுங்கிற? அப்புறம் அக்கா வீட்டுக்கெல்லாம் போயிட்டோம். போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு புது வீடுன்னு சொல்ல முடியாது, புது ரூம். கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதில் ஆல்ரெடி கட்டியிருந்தாங்க. இப்போ மேலே வந்து புதுசாக கட்டியிருந்தாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் போக முடியல, ஸோ ஈவினிங் போனோம். போனேன். குட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. இப்போ இன்னும் இவ்வளோ மாதிரியே நான் இருக்கேன்ல.
இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு குட்டி பாப்பா கிடச்சிருக்காங்க. குட்டி பாப்பா பறந்து கீழே விழுந்து போறா. ஏண்டாமா ஏன் பயப்படுறா, ரொம்ப பயப்படுறா. பயந்து போயிருக்கா குட்டி பாப்பா. குட்டி பாப்பாங்க நாய்க்குட்டியை வீட்டில் எடுத்துட்டு வந்தா இவங்க அப்பா திட்டுமா, அதனால யாருக்கும் தெரியும். ஏ பால் கொடுங்க, பால் ஓட்டு கொடுத்துருக்கா, சாப்பிட மாட்டேங்குது. ஆ சாப்பிடு சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் பால் சோறு ஊற்றலாம். சி சோறு போடலாம். சாப்பிடுது முட்டைக்கண்ணா இருக்கு லலி. சின்ன குட்டி சின்ன குட்டி வயிறு மட்டும் இந்த நாய்க்குட்டியாவா பாவம். ததிப்போ பின்ன அக்கேன் எங்கள் மணியக்கா வீட்டுக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பின்ன பேங்கிள்ஸும் ப்ளவுஸும் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு குலோப் ஜாமுன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இன்றைக்கோட டேவை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். வந்து வரதுக்கே 10:30 10:30 தானே, 10:30 வந்து வீட்டில் படுத்து ஜாலியாக தூங்கிட்டோம். அவ்வளோதான், நாளைக்கு வந்து இன்னொரு புது வீடியோட வரேன். பாய் பாய் ஃப்ரம் மோனி. வீடியோ கொஞ்சம் லென்த் இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பின்ன நாளைக்கும் வீடியோ 6:00 ஈவினிங் 6:00 வீடியோ இருக்கும், கன்ஃபார்ம் நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். பின்ன சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கூடணும், வெறும் 50 தான் இருக்குது. பின்ன என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இப்போ சப்போர்ட் கம்மியாக தான் இருக்குது, இதை விட அதிகமாக இன்னும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பை பாய். ஆக்சுவலி எனக்கு வீடியோ எடுக்கவும் தெரியல, எடிட் பண்ணவும் தெரியல. ஸோ வீடியோஸ் இந்த மாதிரி இருக்குன்னு யாரும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே எடிட்டிங்லாம் படித்து நல்ல வீடியோஸாக எடுப்பேன். அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்குது. ஸோ நல்லாயிருக்கு, ஆசைப்படுங்க. பங்கு மறக்கல, நல்லாயிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லி காட்டு வளையலை.